மாவட்டம் பல்லடம் அருகே ஹோட்டலில் புரோட்டாவுக்கு தயிர் வெங்காயம் கொடுக்காததால் புரோட்டா மாஸ்டரை புரட்டி எடுத்த சகோதரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் வாக்குவாதம் அடிதடியில் முடிந்தது எப்படி? புரோட்டாவுக்கு தயிர் வெங்காயம் கொடுக்காததால் ஏற்பட்ட பிரச்சனையில் மாஸ்டர் மீது தாக்குதல் நடத்தும் பகீர் காட்சிகள் தான் இவை. சிறு பிரச்சனை அடிதடி தகராறில் முடிந்தது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகரில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனியாண்டி என்பவர் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார். அந்த ஹோட்டலில் ராமு என்பவர் புரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். அதே பகுதியில் வசித்து வரும் செல்வக்குமார் என்பவரின் மகன்கள் அருண் பிரசாத் மற்றும் சஞ்சய் ஆகியோர் அடிக்கடி இந்த ஹோட்டலில் சாப்பிடுவது மற்றும் பார்சல் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல் புரோட்டா பார்சல் வாங்க சென்ற சஞ்சய்க்கு மாஸ்டர் ராமு புரோட்டா பார்சல் கட்டி கொடுத்துள்ளார். அப்போது சஞ்சய் புரோட்டாவுக்கு தயிர் வெங்காயம் வேண்டும் என கேட்டுள்ளார். மாஸ்டர் ராமு தயிர் வெங்காயம் இல்லை என அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய்க்கும் மாஸ்டர் ராமுவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் மாஸ்டர் சஞ்சயை தாக்கியதாக கூறப்படுகிறார். தாக்கப்பட்ட சஞ்சய் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை தனது அண்ணன் அருண் பிரசாத்திடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அருண் ஓட்டலுக்கு தனது தம்பியுடன் ஆவேசமாக வந்துள்ளார். அங்கு தனது தம்பியை தாக்கிய ராமுவையும் ஹோட்டல் உரிமையாளர் பழனியாண்டியையும் விறகு கட்டையை எடுத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். மாஸ்டர் தாக்கப்படும் இந்த காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த பல்லடம் போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.